நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக தலைமை அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியதாக கைது செய்யப்பட்ட வினோத் முதல் கட்ட விசாரணையில் வாக்குமூலம் தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் தீநகர் பகுதியில் பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயம் செயல்பட்டு வருகிறது இந்த அலுவலகத்தில் நள்ளிரவில் மூன்று மணி அளவில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மூன்று மதுபாட்டில்கள் மூலம் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது தெரியவந்தது ஆனால் பாஜக தலைமை ஆபீஸ் கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்ததால் பெட்ரோல் குண்டுகள் வெளியே விழுந்துள்ளன இதனால் யாருக்கும் எவ்வித சேதமும் ஏற்படவில்லை மேலும் போலீசார் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் இருந்திருக்கிறார்கள் அப்போதும் அங்கு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது பாஜக ஆபீஸில் குண்டு வீச்சு என்றதுமே அக்கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் திரண்டு வந்துவிட்டனர் பெட்ரோல் குண்டுகளை வீசியவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு உடனடியாக தகவலும் தெரிவிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டி நகர் துணை ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார் தனிப்படையும் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணையும் அப்போதே துவங்கப்பட்டது இதை தவிர பாஜக அலுவலகத்திலும் அதைச் சுற்றியுள்ள சாலைகளிலும் உள்ள சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டன அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் அத்தனையும் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் சிசிடிவி வீடியோ காட்சி போலீசாருக்கு பேருதவியாக இருந்தது அந்த வீடியோவில் பதிவாகி இருந்த வினோத் என்பவரை போலீசார் கைது செய்தனர் இவர் ஒரு ரவுடி கர்கா வினோத் என்று இன்னொரு பெயரும் உண்டு நந்தனத்தை சேர்ந்த இவரிடம் தீவிரமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் எதற்காக பெட்ரோல் கொண்டு வீசினார் என்று வினோத் வாக்குமூலம் தந்து வருகிறாராம் அதில் நீட் தேர்விற்கு பாஜக தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் பெட்ரோல் குண்டு வீசியதாகவும் வினோத் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து வினோத்திடம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது கைது செய்யப்பட்ட வினோத் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது பாஜக தலைமை அலுவலகத்திலேயே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் கைப்பற்றிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை இந்த சம்பவத்தை தொடர்ந்து பாஜக கூடுதல் பாதுகாப்பு கேட்டுள்ளது தங்கள் அலுவலகத்திற்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என்று காவல்துறை ஆணையருக்கு புகார் அளிக்கப்பட்டுள்ளது எங்கள் அலுவலகம் குறிவைக்கப்பட்டுள்ளது தீவிரவாத செயல்களில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் வகையில் எங்களுக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று பாஜக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த வினோத் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இவர் இப்படி செய்வதாக தகவல்கள் வந்தாலும் அது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் இதற்கு முன்பே இவர் பல முறை இப்படி பெட்ரோல் குண்டு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டாஸ்மாக் கடைகளிலும் தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலும் இதே போன்று பெட்ரோல் குண்டு வீசி குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் கருக்கா வினோத் என்ற பெயரில் இவர் அழைக்கப்பட்டு வருகிறார் காசுக்காக பெட்ரோல் குண்டு வீசுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நீட் தேர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெட்ரோல் குண்டு வீசுவார் என்று கேள்வி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டாஸ்மாக் கடைகளிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேனாம்பேட்டை காவல் நிலையத்திலும் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கைதானார் இவரை போலீசார் ஏற்கனவே பல வழக்குகளில் தேடி வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழில் போலீஸ் தன்னை தேடியதால் கோபம் அடைந்து இவர் தேனாம்பேட்டை போலீஸ் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசினார் இந்த நிலையத்தில் தான் மீண்டும் இவர் தற்போது பாஜக அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசியுள்ளார் இதனால் இவரின் இந்த செயலுக்கு பின் வேறு யாராவது ரவுடிகள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது பணம் கொடுத்து யாரேனும் குண்டு வீச சொல்லியுள்ளனரா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக பாஜக ஐடி பிரிவு தலைவர் நிர்மல் குமார் ஒரு ட்வீட் செய்துள்ளார் அந்த ட்வீட்டில் பாஜக தலைமையகம் கமலாலயத்தில் மூன்று பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடைபெற்றுள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத ஒரு தாக்குதல் தற்போது நடந்துள்ளது தலைநகரிலேயே பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் நீங்கள் சட்ட ஒழுங்கை காக்கும் லட்சணம் இதுதானா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் சமீபகாலமாக காலமாக நீட் விஷயத்தில் தமிழகம் அதிருப்தியிலும் ஏமாற்றத்திலும் நொந்து போய் உள்ளது நீட் விஷயத்தில் அனைத்து கட்சிகள் எடுத்து வைக்கும் கோரிக்கைகளும் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்படுவதுடன் தமிழகத்தின் குரல் மத்திய அரசின் காதில் விழாமலேயே உள்ள நிலையில் இது பொதுமக்கள் தரப்பிலும் கொந்தளிப்பையே ஏற்படுத்தி வருகிறது ரவுடி என்று போலீஸ் தரப்பில் கூறப்பட்டாலும் நீட் விவகாரம் வினோத் என்ற நபரையும் பாதித்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது அதே சமயம் உண்மையிலேயே நீட் விவகாரத்துக்காக தான் வினோத் பெட்ரோல் குண்டு வீசினாரா தன்னுடைய எதிர்ப்பை வேறு வழிகளில் அவர் காட்டாதது ஏன் அல்லது அதற்கு வேறு காரணங்கள் உள்ளனவா என்பது குறித்து விசாரணைகள் நடக்கிறது